ஹாய் வணக்கம், நான் ஜெயமாலினி ஃப்ரம் ஸ்ரீஹாரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம 5 சிம்பிள் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். 5 டிசைனுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பிகினர்ஸ் கண்டிப்பாக போட முடியும். அதே மாதிரி ரொம்ப க்யூட்டான டிசைன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதால் ஃபுல்லாக வீடியோ எண்ட் வரலும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒரு ஐடியாவாக இருக்கும். என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியாத டிசைன்ஸ் ஒரு ரொம்ப கஷ்டமாக பண்ணுறது அப்படி கிடையாது, ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப நீட்டாக வந்திருக்க டிசைன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதால் கண்டிப்பாக வீடியோ எண்ட் வரலும் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு டிசைன். சாரி பிங்க் இருந்தது, அந்த பிங்க்லேயே வந்து திலகம் ஷேப்பில் மோட்டிஃப் இருந்தது, அதால் அந்த மோட்டிஃபை ஸ்லீவில் கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணோம். நெக்லைனில் வந்து பீட் ஒர்க் கொடுக்கலாம், குந்தன் அண்ட் பீட் ஒர்க் கொடுக்கலான்னு பார்த்தோம். நெக்லைனில் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் ஜரி கொடுத்துருக்கோம், சுகர் பீட், ஒரு நம்பர் 4 சைஸ் பீட் கொடுத்துருக்கோம், அடுத்து சுகர் பீட் நம்பர், அதுக்கப்புறம் ஜரி கொடுத்துருக்கோம். நீங்கள் திலகம் ஷேப் குந்தன் பார்த்தீங்கன்னா சாரியில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் இருந்ததால் அந்த பிங்க் அண்ட் க்ரீன் குந்தன் ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்டு பீட்ஸ்லேயே ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நெக்ஸ்ட் டிசைன். இது ரொம்பவே அழகாக அமைஞ்ச டிசைன் அப்படி தான் சொல்லணும். இது வந்து மெரூன் அண்ட் க்ரீன் சாரியோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸ், எல்லோ கலர். இந்த டிசைன் வந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி நம்ம எடுத்தோம். அந்த கொடியில் வந்து உங்களுக்கு நெக்லைனில் 2 லைன்ஸ் ஜரி கொடுத்துருக்கோம், சுகர் பீட் ஜரியிலே லோட் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து இந்த கேர்ள் பேட்டர்னில் ஒரு கேர்ள் பேட்டர்னில் எண்டில் ஒரு மேங்கோ வச்சா மாதிரி ஒரு டிசைனை வந்து ஃபுல்லாக நெக்லைனில் ஃபுல்லாக கொடுத்தோம். அந்த கேர்ள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கோம், மேங்கோவுக்கு நடுவில் குந்தன் நம்பர் 3 சைஸ் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட் ஜரி போட்டு முடிச்சிருக்கோம் மேங்கோவை. ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் ரொம்ப அழகாக வந்தது. அந்த லீஃப் இருக்க போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் சர்தோசி ஆட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. இது வந்து எல்லோ கலர் பிளவுஸுங்கிறதால அவுட்லைன் எல்லாமே வந்து மெரூன் கலர்ல கொடுத்தோம், அதால ரொம்ப அழகா பிரைட்டா ஆப்டா வந்தது. இந்த ஸ்டிச் பண்ண பிறகு எவ்வளோ நீட்டா வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்னன்னா, இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் நம்ம இப்ப பாக்குறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா நம்ம பிரைடல் ஒர்க், பிரைடல்லாம் நிறைய பாக்குறோம், ஆனா இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் வந்து யார் வேணாலும் போடலாம். இது அடுத்த பிளவுஸ். இதுமே வந்து கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் ஒர்க் தான், அதே நேரத்துல ஈஸியா உங்களால பண்ண முடியற ஒர்க். ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு கிறிஸ் கிராஸ் செக்டுல கருதானா கொடுத்துருக்கோம், கோல்டன் கருதானா கொடுத்துருக்கோம், அந்த செக்டுக்கு நடுவுல பேர்ல் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அந்த முடிகிற இடத்துல மட்டும் ஒரு லாங் பிரெஞ்ச் நாட் கோல்டன் சீக்வன்ஸ் வச்சு முடிச்சிருக்கோம். இந்த ப்ளூ பிளவுஸ் வந்தோட சாரி வந்து நான் பின்னாடி வச்சிருக்க சாரியில அது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஷேட் இருந்தது அந்த சாரியில, அதால தான் நம்ம ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிருக்கோம். வந்து அதுல கொஞ்சம் வந்து ஆரஞ்சு அண்ட் சில்வர் பேஸ், அதாவது அங்கங்க ஒயிட் ஷேடும் அதுல இருந்தது, அதாலதான் நம்ம பேர்ல் யூஸ் பண்ணோம். புட்டாஸ் வந்து அங்கங்க பேர்ல் கொடுத்துட்டு கருதானாலேயே அவுட்லைன் போட்டிருக்கோம். இந்த டிசைன் முடிகிற இடத்துல நம்ம வந்து லாங் பிரெஞ்ச் நாட் போட்ட உடனே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எப்படி நெக்ல கொடுத்தோமோ அதே மாதிரிதான் நம்ம ஸ்லீவுக்கும் இதே பேட்டர்னா ஸ்லீவ்ல கொடுத்துருக்கோம். இது நெக்ஸ்ட் டிசைன். இந்த கிளையண்ட் எப்படி கேட்டாங்கன்னா, ஸ்லீவ்ல வந்து ஒர்க் வேண்டான்னுட்டும், பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல மட்டும் நெக்லைன்ல இந்த சர்தோசி ஒர்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதால இது வந்து புட்டா எதுவுமே இல்லாம நெக்லைன்ல மட்டும் ஒரு 2 லைன்ஸ் சரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொடி பேட்டர்ன் ஃபுல்லாவே சர்தோசிலேயே. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கொடியோட அதுக்கு அந்த ஃபிளார் மாதிரி இருக்க இடத்துல எல்லாமே சர்தோசி தான். ஒரு அவுட்லைன் வந்து அந்த சாரி கொஞ்சம் பிங்க் கலர்ல இருந்தது, அதால அந்த பிங்க் கலர்ல அவுட்லைன் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஃபுல்லாவே சர்தோசியில மட்டும் பண்ண ஒர்க், இது வேற எந்த குந்தன் எதுவுமே யூஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் சர்தோசியில நெக்லைன் கொடுத்துருக்கோம். சிம்பிளாகவும் இருந்தது, ரொம்ப நீட்டா இருந்தது பாக்குறதுக்கு. அவங்க வந்து கை வந்து பிளைனா கேட்டாங்கன்றதால கை பிளைனா விட்டுட்டு வெறும் நெக்லைன் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது நெக்ஸ்ட் டிசைன். இது நம்ம இந்த கிறிஸ் கிராஸ் டிசைன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சிமிலர் பேட்டர்ன். இந்த சாரி பிளவுஸ் வந்து அட்டாச் பிளவுஸ் இது, அதால அந்த பார்டர் மேல இந்த நெக்லைன்ல எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த ஒர்க் கொடுத்துருக்கோம். கார்னர்ல அந்த டிசைன் முடிகிற இடத்துல பேர்ல் கொடுத்துருக்கோம், அங்கங்க புட்டாஸ் பேர்ல கொடுத்துருக்கோம். இந்த பிளவுஸுக்குமே இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகா இருந்தது. இன்னைக்கு பார்த்த இந்த 5 சிம்பிள் டிசைனும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்ல நல்ல டிசைன்ஸோட நாங்கள் மீட் பண்ணுறோம். பை.